அனைவருக்கும் வணக்கம். நான் பானு சுப்பிரமணியம். நம்ம சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் பீக்கிங்காய் கத்திரிக்காய் போட்டு கடைசல் செய்வோம், பட் இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சட்னி தான். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த ரெசிபி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வேகணும், அதனால் குக்கரில் செஞ்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், ரொம்ப ஓவராக குக் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்ததாக நான் ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் விட்டு தான் இது செய்ய போகிறோம், அதனால் வெஜிடபிள்ஸ் கூட நல்லா பெருசு பெருசாகவே இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இன்றைக்கி ஒரு பீக்கங்காய், 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அடுத்து தான் இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் துவரம்பருப்பு தான். அதை நல்லா அலசி நான் தண்ணி வடித்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னா கூடவே கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லை வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 5 விசில் விடணும். சட்னி நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும், இல்லை சட்னி நிறையா வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பல்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைட் சூடாக இருக்கும்போதே மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.